ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான முருங்கை கீரை தோசை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சத்தான தோசை, ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதாவது எப்பவும் ஒரே மாதிரி ஒரு பிளெயினாக தோசை செய்கிறதுக்கு பதிலாக நல்ல ஒரு ஸ்பைசஸும் முருங்கைக்கீரையும் சேர்த்து அரைச்சி அது மாவில் கலந்து தோசை செய்கிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டும் இருக்கும், கண்டிப்பாக சத்தானது. கீரையெல்லாம் சாப்பிட விருப்பப்படாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது விருப்பமாக சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான சாய்ஸுங்க. நல்லா ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளானது. இந்த தோசை கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கிறதால அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான சட்னி சாம்பாரும் நல்ல சூட் ஆகுங்க. நான் இன்றைக்கி இந்த தோசை கூட பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு சாம்பார், மசாலா அரைச்சி விட்டு வெள்ளரிக்காய் சேர்த்து செஞ்ச ஒரு அருமையான சாம்பார். இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நிறையா பேர் இந்த வெள்ளரிக்காய் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க, நன்றி. மிஸ் பண்ணாமல் இந்த முருங்கைக்கீரை தோசையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு ரெண்டு கைப்பிடிக்கு முருங்கைக்கீரை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதாவது இந்த கீரையை வந்து இலையிலையாக பறித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன குச்சிகளெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைச்சிட்டு தான் மாவில் சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரையில் நிறையா சத்துக்கள் இருக்குது, முக்கியமாக விட்டமின் சி ஜாஸ்தி, நல்ல அயன் சத்துக்கள் இருக்குது, நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம அடிக்கடி முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ ரெண்டு கைப்பிடி கீரையை நல்லா கழுவிட்டு நான் இப்போ தண்ணியை வடித்து எடுத்து தட்டில் வச்சாச்சுங்க. இப்போ இது கூட ஒரு சில ஸ்பைசஸ் சேர்த்து வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு நல்ல ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு ரெண்டு பல் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ரெண்டு சின்ன வெங்காயத்தை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுடலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த சீரகம் மிளகெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் கழுவி ரெடியாக வச்சுருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துடலாங்க. ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரையை நம்ம இங்கே கழுவி சேர்த்துக்கிறோம். இங்கே முருங்கைக்கீரை மட்டும்தான் நம்ம சேர்க்கணுமா, வேறு எந்தெந்த கீரை சேர்க்கலாம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறு கீரையும் சேர்க்கலாம், பாலக்கீரை சேர்க்கலாம், மணத்தக்காளி கீரையும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி மாவில் கலந்து தோசை செய்யும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த கீரையை வதக்கி விட்டுருங்க. கீரை நல்லா கொஞ்சம் வதங்கியே வெந்து வரட்டுங்க. ஸோ நல்லா வதக்கிடுங்க. இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. நான் இங்கே ஒரு 2 சிட்டிகை அளவாக இந்த கீரைக்கு மட்டுமே உப்பு சேர்த்துக்கிறேன். கீரையை வதக்கி அரைச்சி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவில் இந்த வதக்கி அரைச்ச கீரையை சேர்த்துக்க போகிறோம். நான் எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சுங்க. ஸோ நான் இங்கே கீரைக்கு அளவாக மட்டுமே உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. வதக்கின கீரை நல்லா ஆறினதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். வதக்கின கீரையை கம்ப்ளீட்டாக ஜாரில் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். நல்லா அழகான க்ரீன் கலரில் முருங்கைக்கீரை பேஸ்ட் ரெடிங்க. இதை நம்ம மாவில் கலந்துடலாம். இங்கே ஒரு 5-6 தோசை ஆகிற அளவுக்கு மாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச கீரை பேஸ்ட்டை சேர்த்துருவோம். அரைச்ச கீரை பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க. இதிலே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த மாவு நல்லா கெட்டியாக இருந்தங்காட்டிக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் கலந்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய மாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து கலந்துக்கோங்க. தோசை மாவு இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் தோசை நல்லா மொறுமொறுன்னு சுட்டு எடுக்க முடியும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாங்க. இங்கே தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன். நல்ல மெலிசான தோசையாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இதுலேயே வெங்காயம்லாம் சேர்த்து நல்ல ஊத்தப்பம் மாதிரியும் நம்ம செஞ்சு எடுக்கலாங்க. அதெல்லாம் வந்து நம்ம விருப்பம். இப்போ தோசை நல்லா ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் தெளித்து விட்டு பொறுமையாக வேக விட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்து பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சத்தான முருங்கைக்கீரை தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு.
மிஸ் பண்ணாமல் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக ரொம்ப ஹெல்த்தியானது. முருங்கைக்கீரை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம்லாம் இந்த முருங்கைக்கீரையை உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இப்படி தோசையிலலாம் நம்ம கலந்து சாப்பிடும்போது கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இந்த கீரை தோசையெல்லாம் ஒரு நல்ல சாய்ஸு, ஒரு ஹெல்த்தியான சாய்ஸு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த கீரையோட பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு வெள்ளரிக்காய் சாம்பார், அரைச்சி விட்டு செஞ்ச வெள்ளரிக்காய் சாம்பார். இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. மிஸ் பண்ணாமல் இந்த முருங்கைக்கீரை தோசையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.